குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராக ஐநா மனித உரிமைகள் ஆணையம் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பதற்கு இந்தியா அதிருப்தி தெரிவித்துள்ளது. இந்த திருத்தச் சட்டம் இந்தியாவின் உள்நாட்டு விவகாரம் என்றும் இந்திய நாடாளுமன்றத்தின் சட்டம் இயற்றும் அதிகாரத்தில் அந்நிய அமைப்புகள் தலையிடுவதை எந்த வகையிலும் அனுமதிக்க முடியாது என்றும் இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இந்த திருத்தச் சட்டம் இந்திய அரசியல் சட்டத்தின்படி சரியான நடவடிக்கை என்றும் அரசியல் சாசனத்தின் அனைத்து அம்சங்களையும் ஆராய்ந்த பிறகே இந்த திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் மனித உரிமை தொடர்பான இந்தியாவின் நீண்டநாள் உறுதிமொழியை நிறைவேற்றும் விதமாகவே இது கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரவீஷ்குமார் தெரிவித்துள்ளார். எனவே உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசின் நடவடிக்கைக்கு சட்டரீதியான வெற்றி கிடைக்கும் என்று நம்புவதாகவும் அவர் கூறியுள்ளார். இதனிடையே தில்லி வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் ஜாவேத் ஷெரீப் தெரிவித்துள்ள கருத்துக்களுக்கும் இந்தியா தனது கடும் எதிர்ப்பை பதிவு செய்துள்ளது. இந்தியாவுக்கான ஈரான் தூதர் அலி ஷெஜேனி வெளியுறவு அமைச்சகத்திற்கு வரவழைக்கப்பட்டு இந்தியாவின் எதிர்ப்பு அவரிடம் முறைப்படி தெரிவிக்கப்பட்டதாகவும் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரவீஷ்குமார் தெரிவித்துள்ளாா்.